ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் ஏஆர்கே ராஜராஜா. இன்றைக்கி பாபு பங்காரம் அப்படிங்கிற ஒரு படம் தெலுங்கில் வந்து வெங்கடேஷ் நயன்தாரா நடிக்க அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அந்த படத்தோட தமிழ் உருவாக்கமான செல்வி இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த படம் வந்து வெங்கடேஷ் நயன்தாரா காம்பினேஷனில் வந்து மூணாவது படம். அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு படம், லக்ஷ்மி துளசி, இந்த ரெண்டு படமுமே சூப்பர் ஹிட்டு. இது மூணாவது படம். ஏதோ ஒரு வகையில் அவங்களோட காம்பினேஷனில் எல்லா படங்களும் நானே தான் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி நான் தான் பண்ணேன், துளசி நான் தான் பண்ணேன், இப்போ மூணாவது படம் நான் பண்ணுறேன். எங்கள் பத்திரகாளி ஃபிலிம் சார்பில் நாங்கள் தயாரிக்கிற, போன வருஷம் இதே நேரம் செல்வந்தன் பண்ணோம், இப்போ துளசி பண்ணுறோம். இந்த படம் வந்து ஆகஸ்ட் 12 திரைக்கு வருது. நீங்கள் திரையில் பார்த்துட்டு இதுக்கு வெற்றியை தேடித்தரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், திஸ் ஜிப்ரான் ஹியர். செல்வி படத்தோட ப்ரெஸ் மீட் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸு. ஆகஸ்ட் 12 படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியோ இஸ் லைக் ஒரு ஃபில் ஆஃப் மெலடி சாங்ஸும் இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் நம்பரும் இருக்கும், டான்ஸ் நம்பர் இருக்கும். இட்ஸ் லைக் ஒரு மிக்சடான ஒரு ஆல்பம், ஒரு ஒரு ஃபுல் மீல் பேக்கேஜ்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் ஏன்னா படத்தில் ஆக்ஷன் இருக்கும், ஒரு காமெடி ஃபுல் ஒர்க் அவுட்டாக இருக்கும். அஸ் அ ஃபில்மாகவும் ஐ எம் குவைட் எக்ஸைட்டட், அண்ட் அட் த சேம் டைம் சாங்ஸும் ஐம் லைக் என்னது, ஏன்னா தெலுங்குவில் எனக்கு ஃபர்ஸ்ட் தெலுங்குலேருந்து எனக்கு தமிழில் டப் ஆகுது, அதனால் ஐம் குவைட் எக்ஸைட்டட். தமிழ் தெலுங்குல ஆல்ரெடி சாங்ஸ் நல்லா ரீச் ஆயிருக்கு, தமிழ்லையும் உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் அருண் பாரதி. செல்வி திரைப்பட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படத்தில் வந்து ஜென்ரலாக வந்து சினிமாவில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு தான் லவ் சாங் இருக்கும். இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் இடையில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நான் எழுதியிருக்கேன். ஜிப்ரன் சார் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இசை கொடுத்துருக்கிறார், ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த பாடல். என்னோட வந்து சொர்க்கோ கருணாநிதி அண்ணா, அப்புறம் மீனாட்சி சுந்தரம், அப்புறம் வந்து போன்ற கவிஞர்கள்லாம் பாடல் எழுதியிருக்காங்க. ஏற்கனவே ராஜராஜா சார் வந்து இந்த படத்திற்கு வந்து தமிழில் மொழியாக்கம் பண்ணி வசனம் பண்ணியிருக்கிறார். பத்ரகாளி சார் வந்து இந்த படத்தை இயக்க தயாரிச்சிருக்கிறார். வழக்கம் போல் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நேயர்களாகிய உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் பத்திரிகைகாரங்களோட சப்போர்ட்டும் தேவை. நன்றி, வணக்கம். பாடலாசிரியர் சொர்க்கோ பேசுகிறேன். உங்கள்கிட்ட நான் பேசுகிறதில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு அருமையான படம், ஒரு செல்விங்கிற படம், அழகான கவிதை, ஒரு பிரம்மாண்டமாக படம் எடுத்துருக்குறாங்க. செல்வி வந்து மிகப்பெரிய செல்வ மழை பொழிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இசை. அதில் வந்து ஒரு முதல் ஒரு காதல் காதல் வயப்பட்ட ஒருத்தன் வந்து பாடுறான், மல்லிகை பந்தலே மனசுக்குள் வந்தது, நீ வந்து போகு, நீ எங்கெங்கே நீ சென்றாலும் அங்கெங்கே நான் தானே, நீ நிற்கின்ற இடங்களெல்லாம் தங்கங்கள் ஆகாதோ, அப்படியே வருடுறான். உன்னுடைய சத்தம், உன்னுடைய முத்தத்தினுடைய சத்தம் தான் வந்து என்னுடைய ஒட்டுமொத்த சொர்க்கமாகுது, என்னுடைய ரத்தமெல்லாம் உன்னுடைய முத்திரை இல்லாமல் போகாது, நீ தொட்ட கற்கள் எல்லாம் என்னுடைய தெய்வ சிற்பமாகுது, 1000 கோடி ஆண்டுகள் செய்த அழகியா நீ, இப்போ வர்ணித்து வர்ணித்து எழுதக்கூடிய பாடல்கள். மல்லிகை பந்தலே மனசுக்குள் வந்ததே என்ன பாட்டு. பாடலாசிரியர் சொர்க்கோ வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி நிச்சயமாக வெற்றி படம். இது வந்து தமிழ் தெலுங்கு ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக. ஏன்னா வெங்கடேஷ் சார் வந்து படம் பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரிய ஆளுங்களுக்கு பிடிக்கும், வயசானவங்களுக்கு பிடிக்கும், என்ன மாதிரி யூத்தாருக்கவங்களுக்கு பிடிக்கும். என்னன்னா அவர் படம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து அவர் ஆர்ம்ஸ்லாம் காமிச்சிருக்காரு, நான் சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. படமும் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பாட்ஸ் பார்க்கும்போது இந்த படம் பார்க்கணும் போல் ஆர்வம் இருக்குது. அதுக்கு காரணம் பிரசாத் சார், பத்திரகாளி பிரசாத் சார், அவர் வந்து செலெக்ஷன் பண்ணாருன்னா அது வெற்றி படம் தான். அவர் இல்லைன்னா பண்ண மாட்டார். 1000 படம் வரலாம், அவர் எடுக்கிற படம் சிங்கக்குட்டி மாதிரி ஒரு படம் எடுப்பார், அது வெற்றி படமாக தான் இருக்கும். தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து வெற்றி படமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது அவர் லட்சியம், நிச்சயமாக அது பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எலெக்ஷனுக்காக 1 மாதம் விட்டார், திருப்பி அடுத்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. நிச்சயமாக சார், உங்கள் மனசு, எல்லாரும் உங்களை பற்றி சொன்னாங்க, உங்கள் மனசு தங்கமான மனசு, நீங்கள் வந்து ஒருத்தரை கூட விட மாட்டீங்க. உங்களுக்கு நண்பர் ஆகிட்டா உங்களை விட்டு பிரிஞ்சு போக அவங்க விட மாட்டாங்க, அவங்க போக மாட்டாங்க, அவங்கள நீங்கள் விட மாட்டீங்க. உங்கள் குணம் அந்த அளவுக்கு நல்ல குணம், ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், ஏன்னா நீங்கள் நிறைய பேரை வாழ வைக்கிறீங்க, நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. வெங்கட் சார், உடலும் சதையும் போல், உயிரும் உடலும் போல, அவங்க ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்றா தான் இருப்பாங்க, தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது, அவருக்கு எனது வாழ்த்துக்கள். ராஜா சார் சொல்ல வேண்டியதில்லை, இப்போ பேச போகிறார் பாருங்கள். அவர் வந்து ஜாக்கிஸ்தான் படம், அழகாக ஜாக்கிஸ்தான் தமிழ் பேசுவார், அந்த அளவு அவர் டப்பிங்கில் கை தேர்ந்தவர், பேச்சிலையும் கை தேர்ந்தவர், வயசு தான் கொஞ்சம் ஜாஸ்தி அவர்,
ஏன்னா அனுபவம் ஜாஸ்தி அவர், அதனால் அந்த அனுபவம் இருக்குது அவருக்கு. அப்புறம் இப்ரான் அவர்கள் வந்து சொல்லும்போது அவர் வந்து எனக்கு அறிமுகம்னாலும் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சொல்லும்போது பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இளமை துடிப்பான பாடல்களும் ஒரு ஆக்ரோஷமான பாடல்களும் அவர் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு வருவீங்க, நிச்சயமாக வருவீங்க. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ வெல்கம் எலக்ட்ரானிக் மீடியா, பிரஸ் அண்ட் பிரிண்ட் மீடியா, ஒன் அண்ட் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு தேங்க் ஜாகுவர் சார், ஜிப்ரன் சார், வெங்கட்ராவ் அண்ட் ஆல் அவர் ஃபேமிலி டீம் மெம்பர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், ஐ வாண்டட் டு ரிலீஸ் திஸ் பிக்சர் ஆன் ஆகஸ்ட் 12th என்டையர் வேர்ல்ட் வித் தெலுங்கு வெர்ஷன், தமிழ் அண்ட் மலையாளம் ஆல்சோ ஐ ஹவ் டேக்கன் இட் திஸ் பிக்சர். திஸ் பிக்சர் இட் ஹாஸ் கம் அவுட் எக்ஸ்ட்ராடினரி, இட் ஹாஸ் கம் அவுட் இன் ஆல் சென்டிமெண்ட், action, romance, comedy, and it has come out very well. You can see after release this picture, it is going to be a super duper hit picture and it will get a best picture award in 2016. நம்மளுடைய புது புத்தி, அதாவது எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பொதுவான எண்ணம் தெலுங்கு படங்கள்னாக்க வெறுமனே அடிதடியில் மட்டும்தானே இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து அடிதடி படமே இல்லை. ஆக்சுவலி ஆக்ஷன் பெரிய அளவுக்கு ஆக்ஷன் இருக்கு. ஜிப்ரான் சொன்னார் இல்லையா உங்களுக்கு, இது வரைக்கும் ரெகுலரா இந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்காது படங்கள்ல, ஆனா இது பெரிய அளவுக்கு ஆக்ஷன் இருக்குங்க. கதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதாநாயகியோட கதாநாயகி ஏற்படுற பிரச்சனைக்குள்ள கதாநாயகன் உள்ள வந்து எப்படி தீக்குறாரு அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. சரியான படம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள்கிட்ட சிறிமந்தோட ஃபுல் பிக்சர் எங்கிட்ட கொடுத்து டப்பிங் பண்ண முன்னால சொல்லுன்னு நான் உடனே சார்ட்ட சொல்லிட்டேன், 100% பெரிய ஹிட் படம் சார் இதுன்ட்டு. இந்த படமும் ஹிட்டு சொல்லிட்டேன், முந்தா நாளே அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க டேரக்டர் கூட கூப்பிட்டு சொல்லிட்டேன். ஏன் ஹிட்னு சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு கிடைக்கக்கூடிய திறமை இருந்தால் நம்ம எல்லா படத்தையும் ஹிட் பண்ணிடலாம்ல, அப்படி சொல்லலை. நம்ம ஒரு ரசிகனாக படம் பார்க்கும்போது இந்த படம் சூப்பராக இருக்கடா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படி சூப்பராக இருக்கடா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கான நல்ல படம் அது. நீங்கள் திரையில் பார்ப்பீங்களே 12ஆம் தேதி பார்ப்பீங்கள, நான் சொல்கிறது நீங்கள் உண்மையை நம்புவீங்க, அந்தளவுக்கு அருமையான படம்.